फ्रेंड्स वेलकम टू लोक्षणास किचन எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஓகே நாங்க எல்லாரும் சூப்பரா இருக்கோம் நீங்களும் எல்லாரும் நல்லா சேஃபா பத்திரமா இருங்க ஓகேங்க இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு வீடியோக்குள்ள போலாம் வாங்க இன்னைக்கு நம்ம நண்டு சாப்பீஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் சோ இது குளிர்ச்சியானது அதிகமாக சாப்பிட கூடாதுன்னு சொன்னாங்க சோ அதனால வந்து நண்டு வந்து ரொம்ப ஹீட் ஆனது சோ அதனால நண்டு இன்னைக்கு திட்டமா ஒரு ½ kg டு 3/4 kg கிட்ட இருக்கும் ஒரு 8-9 பீஸ் இருக்கு இதல இன்னைக்கு இந்த சாப்பீஸ் எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு காட்ட போறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதுக்கு வந்து நமக்கு அந்த சாப்பீஸ் அது தொக்கு அதிகமா இருந்தாதான் நல்லா டேஸ்டா இருக்கும் சாதத்துல போட்டு சாப்பிடும்போது நல்லாவும் இருக்கும் இது சாப்பிட்டா சளி பிடிச்சிருக்கிறவங்க வந்து தொண்டை கரகரப்பா இருக்குது அவங்களுக்குலாம் வந்து நல்லா கேட்கும் இது வேணா நீங்க அந்த மாதிரி உங்களுக்கு கோல்டு அந்த மாதிரி இருக்கும்போது ரன்னிங் நோஸ் அந்த மாதிரி எதனா இருந்துச்சுன்னா தொண்டை கரகரப்பா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இது ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் அன்னைக்கே கிடைக்கும் பேன் வச்சுட்டோம் பேன்ல வந்து நான் இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அதில் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேங்க அந்த எண்ணெயில் நம்ம இதெல்லாம் போட்டு வதக்க போகிறோம் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா வெங்காயம் 4 வெங்காயம் வச்சுருக்கேங்க 4 வெங்காயம் 3 தக்காளி எல்லாம் மீடியம் சைஸ் வெங்காயம் மீடியம் சைஸ் தக்காளிங்க ஒரு கொஞ்சம் பெரிய அளவு பல்லு இஞ்சி ஒரு 10 பல்லு பூண்டு 2 பச்சை மிளகாய் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு இது போடும்போதே நல்லா ஸ்மெல் வரும் உங்களுக்கு அந்த ஆயில் இது எல்லாமே ஒன்றா சேர்ந்துட உடனே உங்களுக்கு அருமையான ஃப்ளேவர் கிடைக்கும் இது கொஞ்சம் நல்லா அந்த ஸ்மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க அதிலே கொஞ்சம் நல்லா வதக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அவ்வளோதாங்க இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபுல்லாக ஆறட்டும் ஃபுல்லாக ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் இது ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம இது மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம நண்டு சாப்பீஸ் ரெடி பண்ணலாம் வாங்க ஒரு பெரிய கடாயை வச்சுட்டாங்க ஏன்னா வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும் அந்த நண்டெல்லாம் சின்னதாக வச்சா அவங்களுக்கு அந்தளவுக்கு வாட்டம் வராது அதனால் நான் கொஞ்சம் பெரிய கடாயை வச்சுருக்கேன் இப்போ இதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்ற போகிறேன் கடலை எண்ணெய் தாங்க இப்போ இதில் நான் வந்து 3 பட்டை அது நல்லா குட்டி குட்டியாக உடச்சி வச்சுருக்கேன் 3 லவங்கம் 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் இதை வந்து அதோடு சேர்த்துடலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை இப்போ அரைச்சிருக்க அந்த பேஸ்ட் அந்த ஊற்றிடலாம் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வதங்கட்டும் லைட்டாக ஏன்னா ஆல்ரெடி நம்ம எல்லாமே வதக்கி தான் போட்டிருக்கோம் இப்போ இதில் வந்து நான் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஏன்னா நான் அதாவது திட்டமாக தான் போடுறேங்க காரம் நான் அதில் பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன் மிளகுத்தூள் மிளகும் போட்டிருக்கேன் ஸோ இஞ்சிலேயும் கொஞ்சம் காரம் இருக்கும் அதனால் மிளகாத்தூள் வந்து நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க நாங்கள் கொஞ்சம் காரம் சாப்பிடுவோன்றதுனால நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் அதை 1/2 ஸ்பூனாக கூட போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் ஒரு இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் வெயிட் பண்ணால் அது வந்து லைட்டாக எண்ணெய் பெரிய ஆரம்பிக்கும் அப்போது நம்ம அந்த நண்டு அதோட சேர்த்துக்கலாம் ஓகேங்க இப்போ லைட்டாக எண்ணெய் பெரிய ஆரம்பிச்சிச்சு நான் இப்போ நண்டு அதில் போட்டுடலாம் இந்த டைமில் நீங்கள் உப்பு கொஞ்சம் பார்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சால்ட் போட்டிருக்கேன்
திட்டமாதான் போட்டிருக்கேன் எங்களுக்கு தகுந்த மாதிரி. எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா 4-5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நண்டோட கலர் வந்து உடனே மாற ஆரம்பிச்சிடும். ஓகேங்க, ஒரு 2 நிமிஷம் போல் இதிலேயே வதங்கட்டும். உடனே தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. அந்த எண்ணெயோட அந்த மசாலாவோட அந்த வதங்கும் போதும் அதோட ஃபுல் டேஸ்ட்டு உள்ளே இறங்கும். உங்களுக்கு இன்னும் நல்லா அந்த குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த டைமில் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம், இல்லை தேங்காய் பால் எடுத்து ஊற்றிக்கலாம். நல்லா இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இதை வந்து நாங்கள் கொஞ்சம் அப்படியே சாதத்தில் கலந்து சாப்பிட்றதுனால நாங்கள் இந்த மாதிரி சாப்பிட்றோம். இப்படியும் நல்லாயிருக்கும், நீங்கள் தேங்காய் ஊற்றினாலும் நல்லா. என்னென்னா அதில் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாயிடும், இதில் காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான் அங்கே வித்தியாசம். இப்போ இது வந்து ஒரு 2 நிமிஷம் போலவே ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி வைக்கலாம். மறுபடியும் இன்னொரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, நான் இப்போது 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நம்ம இது மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, இது மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. இது அப்படியே கொதிக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் போல் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு மொத்தமாகவே ஒரு 15 மினிட்ஸ் டு 20 மினிட்ஸ் குடிச்சிடும். நல்லா வேக வைங்க. எந்த நான்வெஜ்ஜாக இருந்தாலும் நல்லா வேக. நிறைய பச்சை காய்கறிகள் சாப்பிடுங்க. கேரட்டு, கீரை, முட்டை. பசங்களுக்கு எல்லாருமே ரெகுலராக முட்டை ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 எடுத்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கசாயம் சாப்பிட்டுக்கோங்க. அதாவது நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும். இப்போதுக்கு வேறு வழி எதுவும் இல்லை. கொரோனான்றது யாரும் தயவுசெய்து பயப்படாதீங்க. அதில் அது பேர் மட்டும்தான் பயங்கரமாக இருக்குது. பட்டு வந்து நம்ம அதுலேருந்து வெளியில் வந்துடலாம். யாருக்கு சிம்டம்ஸ் இருந்தாலும் தயவு செய்து டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கோங்க. 2 நாள் 3 நாள் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா டெஸ்ட் எடுத்துருங்க. நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்கன்னா தான் அது பிரச்சனையாக இருக்கும். அதனால் தயவுசெய்து டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட்டு கண்டிப்பாக நம்ம வீட்டிலேயே பெஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஹாஸ்பிட்டல்ன்றது தேவையே இல்லை நம்மளுக்கு. ஹாஸ்பிட்டல் விட நம்ம வீட்டிலேயே நல்ல ஃபுட் எடுத்துக்கிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ரிலாக்ஸாக இருக்கலாம். ஸோ அதனால் எல்லாருமே சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க. கொரோனா வரும்ன்ற பயம் தேவையே இல்லை. வந்தாலும் அதிலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம். ஸோ நல்லா சாப்பிட்டு எல்லாருமே ஹெல்த்தியாக இருங்க. ஓகேங்க, 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, அருமையாக வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை கலந்து விட்டுடலாம். வேக வச்சுருக்க முட்டையை அதோட ஆட் பண்ணிக்கிறேன். அதை லைட்டாக ஒரே ஒரு கோடு போட்டு நைட்டில் ஒரு கோடு போட்டிங்கன்னா ஏன்னா அதோட மசாலா இதில் இறங்கும், நல்லாயிருக்கும். ஸோ இது ஓப்பனில் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அப்படியே கலந்து விட்டுலாம். அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் ரெடி. நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்க போகிறோம். அவ்வளோதாங்க, இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி அதில் போட்டுட்டு ரொம்ப லைட்டாக கலந்து விடாதீங்க. ஏன்னா அதோட ஃப்ளேவர் வந்து ஃபுல்லாக இந்த டைமில் தான் உள்ளே இறங்கும். அதனால் அதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்ற வரைக்கும் இப்படி முடிவோம். பசங்க சாப்பிட்டுட்டு உங்களுக்கு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுவாங்க. வாங்க போகலாம். ஓகேங்க, நம்ம பசங்களுக்கு வைக்கலாம்.
சாப்பீஸ் வந்து சூப்பரா இருக்கு நல்ல ஸ்பைசியா மிளகு வெங்காயம் எல்லாமே போட்டு நல்ல ஸ்பைசியா சூப்பரா டேஸ்டா இருக்கு அது வந்து தொண்டையண்டை இறக்கும்போது